அடுத்த கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் 3. பூஜ்ய கோவை பூஜ்ய மற்ற கோவை சிங்குலர் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். சிங்குலர் மேட்ரிக்ஸ் இப்படி இந்த மாதிரி போட்டா இத நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அணி. இந்த மாதிரி போட்டோம்னா இத அணி கோவை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி மடிச்சு வந்தது அப்படின்னா இத நம்ம என்னன்னு சொல்லுவோம் மேட்ரிக்ஸ். இது வந்து டிட்டர்மினன்ட். இப்படி மடிச்சு வந்ததுன்னா மேட்ரிக்ஸ் சொல்லுவோம். இப்படி ஸ்ட்ரெயிட்டா வந்து டிட்டர்மினன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அணி அணி மற்றும் அணி கோவை. இப்போ இந்த சப்போஸ் ஒரு டிட்டர்மினன்ட் ஏ ஜீரோ அப்படின்னு வந்ததுன்னா திஸ் இஸ் சிங்குலர் மேட்ரிக்ஸ். இதை வந்து நம்ம சிங்குலர் அப்படின்னு சொல்லுவோம். தட் மீன்ஸ் பூஜ்ய அணி. இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் பூஜ்ய அணி. இதுவே நாட் ஈக்குவல் டு ஜீரோ. இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ அணிக்கோவை நாட் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு வந்ததுன்னா இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் நான் சிங்குலர். நான் சிங்குலர் தட் இஸ் பூஜ்ய மற்ற அணி. பூஜ்ய மற்ற அணி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பூஜ்ய மற்ற அணி பூஜ்யமற்ற கோவை அணி இல்ல பூஜ்யமற்ற கோவை. இது வந்து பூஜ்ய கோவை. இதுதான் கண்டிஷன். இது வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட கண்டிஷன். இந்த டிட்டர்மினன்ட் ஏ ஜீரோ வந்தா சிங்குலர் தட் மீன்ஸ் பூஜ்ய கோவை. நாட் ஈக்குவல் டு ஜீரோ வந்தா நான் சிங்குலர் தட் இஸ் பூஜ்யமற்ற கோவை. இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட கண்டிஷன். இப்ப நம்ம இதை வந்து ஏ அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அதனுடைய டிட்டர்மினன்ட் ஏ. இதை நம்ம எப்படி படிக்கலாம் டிட்டர்மினன்ட் அப்படின்னு படிக்கலாம் அல்லது அணி கோவை. நம்ம தமிழ்ல சொல்றப்ப என்ன சொல்லலாம் அணி கோவை அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இதுக்கு நம்ம வழக்கமாக நம்ம எப்படி எழுதுவோம் ஒன்னு எடுத்துட்டு இதுக்கு மேலே இருக்கிற இந்த ரோவையும் காலத்தையும் விட்டுட்டு மிச்சம் என்ன எழுதுவோம் 5, 6, 8, 9. அடுத்தது என்ன சைன் வரும் மைனஸ் இது பிளஸ் இது மைனஸ் இது பிளஸ் அடுத்தது இந்த இடத்துல என்ன இருக்கு 2. இதுக்கு நேராக இருக்கிறத விட்டு இந்த காலத்தையும் இந்த ரோவையும் விட்டுணும். இதுக்கு நேராக இருக்கிற இதையும் இதையும் விட்டுட்டு மிச்சம் என்ன இருக்கு 4, 6, 7, 9. அடுத்தது என்ன இருக்குது இங்க +3. அப்போ இதுக்கு நேராக இருக்கிற காலத்தையும் இதுக்கு நேராக இருக்கிற ரோவையும் விட்டுரு. மீதி என்ன இருக்கு 4, 5, 7, 8. இப்போ இதோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சு ஜீரோ பார்த்தா நாட் ஈக்குவல் டு ஜீரோவா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போ 48 தென் 2 தென் 3 பிராக்கெட் இங்க 32 இந்த இடத்துல 35. ஸோ இங்கே 45 இங்கே என்ன இருக்கு -3 தென் -2 பிராக்கெட் இங்கே என்ன வரும் 6 -6 இல்லையா தென் +3 பிராக்கெட் இங்கே இந்த இடத்துல வந்து -3 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு -3 +12 தென் -9. ஸோ இந்த இடத்துல -12 +12 0. ஸோ ஜீரோ வந்துச்சு. ஜீரோ வந்தால் என்ன சொல்லுவோம் சிங்குலர் மேட்ரிக்ஸ். தட்ஃபோர் இட்ஸ் இம்ப்ளைஸ் ஏ இஸ் சிங்குலர். அதை நம்ம எப்படி எழுதலாம் ஏ வந்து பூஜ்ய கோவை.